வாங்க வணக்கம். நான் நத்தம் சேர்த்து போட்டா கூட உரிமையாளர் பேசுகிறேன். நம்ம போட்டா பத்தி மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் இதை சேர்த்து போட்டா கூட எங்கன்னா இருக்கு எங்கன்னா கேட்பாங்க. கார் போட்டு வருவாங்க, வந்த உடனே இங்கே சந்தையில் போங்க இதே சேர்த்து போட்டா கூட அப்படின்னு சொல்லுவாங்க. வந்த உடனே நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க அவங்க போட்டா சாப்பிட்றதுன்னு, மதுரையிலேருந்து வர்றவங்க மெட்ராஸ்லேருந்து வர்றவங்கன்னு சொல்லுவாங்க. நாங்களும் அதேபடி அவங்க நல்ல முறையாக கவனித்து அனுப்புவோம். எங்கள்கிட்ட பிரசலா முட்டை லாப்பா குஸ்கா லெக் பீஸு கோழி சுக்கா இந்த மாதிரி பல கொத்துப்பட்டா பல ஐட்டங்கள் சொல்லுவோம். அங்கே வேண்டிய சாப்பிட்டு வாங்கி அவங்க குழம்புக்கு எதுக்கு எப்படின்னு பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு ஆகா பிரமாதமாக இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, குழம்பு ஒரே மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. அந்த வந்து இப்போ கடை வச்சு 45 வருஷம் ஆச்சு. நான் எங்கள் தகப்பனார் எங்கள் பையன் எங்கள் பேரங்க வந்துட்டாங்க. ஆனால் இந்த ரொட்டி ஒன்றுதான் போட்டு போடுவோம். இடியப்பம் போடுவோம், இடியப்பம் போட்டுக்கிடுவோம். இப்போ பல பேர் ரொட்டி பார்சல் சொன்னால் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, ஒரு 100 ரொட்டி வேணுங்க கல்யாணத்துக்கு அப்படிமா, சரிங்க சொல்லுங்கள் கொடுத்து விடுறாங்க. அப்புறம் மெட்ராஸுக்கு போகலாம் அப்படின்னு வாங்குவாங்க. சிலோனுப்பா கோயில்பட்டி சம்பந்தம் கூட அத்தன் கோயில்பட்டிக்காரங்க சம்பந்தம் சிலோன் சம்பந்தம் அவங்க வருவாங்க. காலை பிளேட்டு வேணும்னே ஒரு 100 ரொட்டி குழம்பு வாங்க மாட்டாங்க, குழம்பு நாங்கள் தயார் பண்ணிக்கலாம். நாங்கள் கரெக்டாக அதை செஞ்சு கொடுத்து தரமாக செஞ்சு கொடுத்து எங்கள் பேருக்குடைய பேரை நேம நல்ல முறையாக வச்சுக்கிட்டோம். ஐயா மரபு விஜயாந்த ஐயா படம் எடுக்க வரும்போது செட் போட்டா கடையே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பெரிய மருந்து படம் எடுக்கும்போது அவர் தியாகு அவர் வந்தார் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் அவர் அனுப்பிச்சு விட்டு அப்புறம் 4 நாள் ஷூட்டிங் எடுத்தாங்க. 4 நாள் அன்புலாச்சுக்கு டிஃபனில் வச்சு கொடுத்து விட்டேன். அப்புறம் ஒரு டைம் பஸ் ஸ்டாண்ட் விட்டுற சந்தையில் படம் எடுத்தாங்க. அப்புறம் ராஜசேகரன் இருந்தாங்க, அவங்க உடனே அவங்களுக்கு ரொட்டி இந்த கடை ஊர் ரொட்டியை சாப்பிட்டு சொல்லி அன்றைக்கி இங்கே இது கார்த்திகை தீபம் அன்னைக்கு உடனே ஆர்டர் சொல்கிறாங்க. 4000 ரூபாய்க்கு சொல்லி பெரிய பெரிய டிஃபனாக கொடுத்துட்றாங்க. நாங்கள் கோழி எலியெல்லாம் வச்சு நல்ல முறையை அனுப்பிச்சு விட்டு நல்லா ஒரு பறக்கத்தான் பேர் வாங்கியாச்சு. உள்ள ஊரில் இருக்கிறவங்களும் இந்த கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோக்காரங்களை கேட்டால் ஷேர்ட் போட்டால் கடைக்கு போங்க, பஸ் டிரைவரை கேட்டால் ஷேர்ட் போட்டால் கடைக்கு போங்க அப்படிம்பாங்க. நாங்கள் இதுக்காக விலையை ஏற்றாமல் ஒரே அளவாக நம்பிக்கையாக அதே அளவு நடந்துக்கிறோம். குழம்பு தீர்ந்துருச்சுன்னு சொல்லி உடனே நிப்பாட்டிடுவோம். திருப்பி ஒரு குழம்பு வச்சு செய்ய மாட்டேன், தொழில் கேட்டு போயிடும்ட்டு அந்த ஒரு தன்மையான வியாபாரத்தை பார்த்துட்டு மக்கள் வந்து நம்பிக்கையை வளர்த்து வச்சுருக்கேன் ஷேர்ட் போட்டாக்கடன்னு சொல்லி. நான் இந்த ஏரியாக்காரங்க எந்த நாட்டில் இருந்தாலும் வேலுட்டி முழுக்கு மாறி சுட்டு அப்படியே சுற்றி ரோட் பண்ணி கொடுப்போம், நல்லா வாங்கிக்கிடுவாங்க. துபாய், சிங்கப்பூர், மலேசியா, இந்த சிலோன் இப்படி ஒரு நம்பிக்கையை வாங்கிக்கிடுவோம். நாங்கள் அந்த நம்பிக்கை மாற்றம் இல்லாமல் எண்ணெய்களை மாற்றாமல் ஒரே எண்ணெயாக போட்டு, ஏன்னா 3 நாளைக்கு கூட கிடையாது, ஒரு 5 நாளைக்கு கூட கிடையாது, 5 நாளை அப்படி இருக்கு அப்படியே இருக்கு, பொறு பொருள்னு கொட்டிடும் முழுக்கு மாதிரி. அதில் அந்த குழம்புல கூட வச்சா சுவையாக இருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கு. அப்போ வை பல்லாட்டையும் நல்லாவும் இருக்கு. அந்த அளவுக்கு வியாபாரத்தை பெருக்கி இன்னைக்கு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கு, கடை ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 மணிக்கு முடிஞ்சிடும். திருவிழா தேதிகள் இருந்தாலும் போட மாட்டேன், கூட்டங்கள் இருந்தாலும் போட மாட்டேன். அந்த ஒரே வியாபாரம் சென்னைக்கு திருவிழாவில் நடக்குது கூட போடணும்னா போட மாட்டேன். வந்து எல்லாம் உரையில் உள்ள யாரும் பண்ணாலும் நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. சேட்டு கடை போட்டால்தான் நம்பிக்கை அப்படி ஏறிப்போச்சு, நம்பிக்கை ஓடிடுச்சு. ஒரு நாளைக்கு கடைக்கு வந்து ரொட்டி சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய சுவையை அறிஞ்சு மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், குறை இருந்தாலும் எங்கிட்ட சொல்லிடுங்க. அந்த அளவுக்கு நன்றி, வணக்கம். Thank you.
கொடுக்கறதுக்காக. என்ன கடை புரோட்டானாவே நத்தத்துல சேட்டு எண்ணெய் கடை தான், அது விஜயகாந்துக்கே தெரியும். ஏன்னா விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கேல, அவரே சொன்னாரு எனக்கு பாய் கடையில இருந்து புரோட்டா வரும் அப்படின்னு, அதை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு பேசினவரு. அதனால அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான புரோட்டா இது. நல்லா இருக்கேன், சாப்பாடு நல்லா இருக்கேன்.